நானும் ஒரு பதிப்பாளர். முரசொலியில் கடந்த 2 வருடங்களாக கடைசி பக்கம் திராவிட பக்கம் திராவிட பாசறை பக்கம்ன்ற பேரில் தொடர்ந்து கட்டுரைகள் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தொகுத்து முத்தமிழங்கர் பதிப்பகம் அப்படின்ற ஒரு பதிப்பகத்தை துவங்கி 2 வருடங்களாக நாங்களும் பல புத்தகங்களை பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த உரிமையோடு என்னை அழைத்திருக்கிறாங்க என்று நான் நம்புகின்றேன். தேர்தல் முடிவுக்கு பிறகு மோடியுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் மாறிவிட்டன. மோடியுடைய நடை உடை பாவனைகள் தான் மாறிக்கிறது தவிர அவருடைய பாசிச சிந்தனைகள் இன்னும் மாறவே இல்லை. அதை நம்மால் மாற்றவும் முடியாது. இந்த தேர்தலில் பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை தவிர விட துருவ் ராட்டி, முகமது ஜுபேர் மாதிரியான இண்டிபெண்டன்ட் யூடியூபர்ஸ், ஃபேக்ட் செக்கர்ஸ், ஆல்ட் நியூஸ், பேரலை மாதிரியான இண்டிபெண்டன்ட் ஊடகங்களும் தான் ஃபாசிஸ்டுகளை எதிர்த்து பல்வேறு உண்மைகளை வெளில கொண்டு வந்து பேசினாங்க. யூடியூபர்ஸ், பத்திரிகை நண்பர்கள் எப்படி பொறுப்பாக செயல்படணும், அவருடைய வார்த்தைகள் அவங்களுடைய நிகழ்ச்சிகள் எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நண்பர் இந்திரகுமார் தேரடி அவர்களும் மில்டன் அவர்களும் ஒரு சிறந்த இப்போது வருகின்ற இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றாங்க. காலை ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்து என் ஃபோனை திறந்து யூடியூப்பை திறந்து பார்த்தேன். திறந்து பார்த்தோம் நானே பயந்துட்டேன். என்ன தெரியுமா தலைப்பு தம்ப்நெயில், உதயநிதி துணை முதலமைச்சராகிறாரா, ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். நான் பயந்துட்டேன். சரி, நம்ம நான் இன்னும் துணை முதலமைச்சராக அறிவிப்பே வரல, அதற்கான முழு உரிமையும் முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கு. ஆனால் யாரெல்லாம் மைக்கு ரோட்டில் போற வரவங்கிட்டலாம் மைக்கு நீட்டி உதயநிதி நீ துணை முதலமைச்சர் உங்க ஒப்பீனியன் என்ன, உங்க ஒப்பீனியன் என்ன என்கிட்ட கேட்டீங்க. சரி, அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு, அவரை போய் வழிமறிச்சு இடம் கொடுக்காம அவர் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டார் எங்கிட்ட இந்த அரசியல்கள்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டார். ஆனால் அவங்க வச்சிருக்கிற தலைப்பு என்ன, படித்தா என்னன்னு தோணும், அதனால் பத்திரிகை நண்பர்கள் இன்றைக்கி இதுக்கு என்ன தமிழ் நிலைக்க போகிறீங்கன்னு தெரியல, உதயநிதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பதிலடி அப்படின்னு வைப்பாங்க. நானே எடுத்து கொடுத்துறேன். மகாராஷ்டிராவில் சிவசேனா காணப்போச்சு, ஒடிசாவில் பிஜு ஜனதாதளம், இப்படி பல்வேறு கட்சிகளை பாஜக காலி பண்ணியிருக்கு. ஆனால் அந்த பாஜக காலி பண்ண லிஸ்ட்ல முதல் இடம் நிற்கிற கட்சி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு பாட்ட நிலைக்கு நம்முடைய எதிர்கட்சி தள்ளப்பட்டிருக்கு. அவங்க மீண்டு வரணும். சங்கிங்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் எங்கள் மோடியை பார்த்து அமெரிக்காவே பயப்படுது, எங்கள் மோடி பேசினார்னா ஐரோப்பாவே நடுங்குது, எங்கள் மோடியை பார்த்து அண்டார்டிகா உருகி போயிடுச்சு, இப்படிதான் ஊற்றுவாங்க. ஆனால் இப்போ ஆந்திராவில் போய் கேட்டு பாருங்களேன், மோடி யாரை பார்த்து பயப்படுவாருன்னு ஆந்திர மாநிலம் முழுக்க சொல்லுவாங்க, எங்கள் சந்திரபாபு நாயுடை பார்த்து தான் மோடியை பயப்படுவார் அப்படின்னு. இன்றைக்கு இந்தியா இந்தியாவாக இருப்பதற்கு காரணமாக அமைந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பல கோணங்களில் ஆய்வு செஞ்சு எழுதப்பட்டக்கூடிய தேர்தல் 2024 மீளும் மக்கள் ஆட்சி என்ற புத்தகத்தை இன்று உங்கள் முன்னே வெளியிடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இந்த புத்தகத்தை கொண்டு வந்துள்ள ஆழி பதிப்பகத்தினுடைய பதிப்பாளர் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்களுக்கும் தொகுப்பாசிரியர் அருண் பிரசாத் அவர்களுக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தகத்துடைய தலைப்பில் மீளும் மக்கள் ஆட்சி அப்படின்னு ஒரு வரி இருக்கு. அதில் மக்கள் என்ற வார்த்தையை மட்டும் தனியாக ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையான மக்களாட்சி என்றால் என்ன என்பதற்கான அர்த்தத்தை தான் 2024 மக்களவைத் தேர்தல் உணர்த்தியிருப்பதைத்தான் அப்படி நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த புத்தகத்தை வெளியிட என்னை அழைத்திருக்கிறாங்க. கழகத்துடைய இளைஞரணி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், அதற்காக என்னை அழைக்கவில்லை நான் நம்புகின்றேன். நானும் ஒரு பதிப்பாளர். முரசொலியில் கடந்த 2 வருடங்களாக கடைசி பக்கம் திராவிட பக்கம் திராவிட பாசறை பக்கம்ன்ற பேரில் தொடர்ந்து கட்டுரைகள் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தொகுத்து முத்தமிழங்கர் பதிப்பகம் அப்படின்ற ஒரு பதிப்பகத்தை துவங்கி 2 வருடங்களாக
நாங்களும் பல புத்தகங்களை பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த உரிமையோடு என்னை அழைத்திருக்கிறாங்க என்று நான் நம்புகின்றேன். அதே மாதிரி திரு ஆளுநர் ஸ்ரீநிவாஸ் அவர்கள் பேசும்போது சொன்னார், திரு ஆய் செந்தில்நாதன் அவர்கள் பேசும்போது சொன்னார், எப்படி அவங்க எல்லாம் பிராண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு, 200 ரூபாய் உப்பின்னு சொல்லிடுறாங்க, ஆனால் காசு இது வரைக்கும் வரல அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். இந்த புத்தகத்துடைய விலை 200 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் என்னை அழைத்ததற்கு 100 அர்த்தம் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கும் ஒரு சிறு பங்கு இருக்கு என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கட்டளை ஏற்று கடந்த மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாடு புதுச்சேரி முழுவதும் நான் பயணம் செஞ்சிருக்கிறேன், மக்களை போய் சந்திச்சிருக்கிறேன். மொத்தம் 22 நாட்கள், 9000 கிலோமீட்டர் பயணம் பண்ணி கிட்டத்தட்ட 125 பிரச்சார கூட்டங்களில் பிரச்சாரம் பண்ணி மக்களை சந்தித்து வாக்கு கேட்டிருக்கேன். தேர்தல் பிரச்சாரத்தில் நான் 2 முக்கியமான விஷயங்களை உணர்ந்தேன். ஒன்று, கழக அரசினுடைய திட்டங்களுக்கான அந்த ஆதரவு நிலை, மகளிருக்கான விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இப்படி பல்வேறு திட்டங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு, குறிப்பாக தாய்மார்களிடத்தில் மகளிரிடத்தில் நம்முடைய கழக அரசிற்கும் நம்முடைய முதலமைச்சருக்கும் இருந்த மிகப்பெரிய வரவேற்பு. இரண்டாவதாக நான் பார்த்தது ஃபாசிஸ்டுகளுக்கு எதிரான மக்களுடைய உண்மையான நியாயமான கோபம், குறிப்பாக மதவாதம், ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே உணவுன்னு சொல்கிற பாஜகவுடைய அந்த வெறுப்பு பிரச்சாரம், நிதி உரிமை உள்ளிட்ட மாநில உரிமைகளை பறிக்கின்ற அந்த போக்கு, இதற்கு எதிரான மாபெரும் மக்களுடைய கோபத்தை பிரச்சார காலத்தில் நான் உணர்ந்தேன். அந்த அடித்தளத்தில் தான் 2024 தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. அதைத்தான் இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு கட்டுரையும் தெளிவாக விளக்கியிருக்கின்றார்கள். இதில் ஒரு முக்கியமான கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது, அது நம்முடைய முதலமைச்சருடைய கட்டுரை, புத்தகத்துடைய முதல் கட்டுரை. பாஜகவுடைய 10 வருட ஃபாசிச போக்கையும் அதற்கு இந்திய கூட்டணியும் மக்களும் எப்படி கடிவாளம் போட்டார்கள் என்பதை நம்முடைய முதலமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒரு 360 டிகிரியில் அந்த கட்டுரையை அலசியிருக்கிறாங்க. கட்டுரையில் முதலமைச்சர் எழுதிப்பது போல, தேர்தல் முடிவுக்கு பிறகு மோடியுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் மாறிவிட்டன. மோடியுடைய நடை உடை பாவனைகள் தான் மாறிக்கிறது தவிர அவருடைய ஃபாசிச சிந்தனைகள் இன்னும் மாறவே இல்லை. அதை நம்மால் மாற்றவும் முடியாது. தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவு செஞ்சத்த பிறகும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை இப்போ செயல்படுத்த துடிக்கிறாங்க. அதற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கு. ஆனால் அதை நாம் எந்த காலத்திலும் ஏற்கப் போவதில்லை என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அளவில்லாத அதிகாரத்தை அடைய நினைச்ச மோடிக்கு இந்த தேர்தல் முடிவுகள் சரியான பாடம் புகட்டிருக்கு. இதற்கெல்லாம் முதலமைச்சர் அவர்கள், நமது முதலமைச்சர் அவர்கள் முன்னின்று உருவாக்கிய அந்த இந்தியா கூட்டணி தான் காரணம். நம்ம கூட்டணிக்கு இந்தியான்னு பெயர் வச்சோன்னே பயந்துட்டாங்க. நம்ம நாட்டுடைய பெயரையே மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இந்தியாங்கிறத தூக்கிட்டு பாரதம்னு பேச ஆரம்பிச்சாங்க. இனிமேல் இந்தியாங்கிற வார்த்தை யாரும் பேசக்கூடாத அளவுக்கு பயந்து போனாங்க. மூன்றாவது அணி, அது எப்பொழுதுமே கரை சேராதுன்னு தேர்தலுக்கு 1 வருடம் முன்பே, அதாவது மார்ச் 2023 அன்றே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சரியாக எடுத்து கூறினார். எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். அவற்றை பற்றி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த புத்தகத்திலே மிக தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அதே போல் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் அண்ணன் திரு ப. சிதம்பரம் அவர்கள், மக்களவை உறுப்பினர் அண்ணன் திரு ரவிக்குமார் அவர்கள், பத்திரிகையாளர் திரு ஏ.எஸ். பன்னீர்செல்வம் அவர்கள், பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென்னுடைய உரையாடல், யோகேந்திர யாதவ், முகமது ஜுபேர் என இந்தியாவின் ஒட்டுமொத்த முற்போக்கு முகங்களும் மதச்சார்பின்மை குரல்களும் இந்த புத்தகத்தில் 25 கட்டுரைகளை சிறப்பாக எழுதியிருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பிரதமர் மோடி பற்றி எப்படிப்பட்ட பிம்பம் உருவாக்கப்பட்டுச்சு உங்களுக்கே தெரியும். அவர் தோற்கடிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. சொல்ல போனால் பாஜக கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் ஜெயிப்பாங்க. பாஜக மட்டும் தனியாகவே 300 தொகுதிக்கு மேலே ஜெயிப்போம் அப்படின்னாங்க. என்னென்னமோ கலர் கலராக வெளியிட்டு விட்டாங்க. குறிப்பாக அதுவும் தமிழ்நாட்டில் நாங்கள் ஜெயிக்கலனாலும் வட இந்தியா முழுக்க நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம்னு சொன்னாங்க. பாஜகவுக்கு ஒரு மாநிலம் போதும், நாங்கள் உத்தரப்பிரதேசம் ஒரு மாநிலத்தில் நாங்கள் ஜெயிச்சிடும் அதுவே போதும் அப்படின்னாங்க. அதுலேயும் இந்த
வடநாட்டு செய்தி சேனல்கள்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும் என்னென்ன கலர் கலராக ரீல் விட்டுட்டாங்க. ஹிந்தி சேனல் மட்டும் இல்லை, இங்கிலீஷ் சேனல்களும் சேர்ந்து ரீல் விட்டாங்க கருத்து கடுப்பின்ற பேரில். சில சேனல்கள் ப்ரீபோல் சர்வே அப்படின்னு பாஜகவுக்கு 400+ அதிகமான தொகுதியை கொடுத்து வெற்றி உறுதிட்டாங்க. இன்னும் சில சேனல்கள் ரொம்ப நடுநிலைமையாக சேர்ந்துக்கிட்டு ஒரு 10 சீட்டு 15 சீட்டு கம்மி பண்ணிட்டு, இல்லை 385 தான் ஜெயிப்பாங்க, 390 தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு பாஜகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த 272 இடங்களை கூட பிடிக்க முடியாத இடத்துல தான் பாஜகவை இந்திய மக்கள் வச்சாங்க. இந்த தேர்தலில் பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை தவிர விட துருவ் ராட்டி, முகமது ஜுபேர் மாதிரியான இண்டிபெண்டன்ட் யூடியூபர்ஸ், ஃபேக்ட் செக்கர்ஸ், ஆல்ட் நியூஸ், பேரலை மாதிரியான இண்டிபெண்டன்ட் ஊடகங்களும் தான் ஃபாசிஸ்டுகளை எதிர்த்து பல்வேறு உண்மைகளை வெல்ல கொண்டு வந்து பேசினாங்க. பத்திரிகையாளர் நண்பர் இந்திரகுமார் தேரடி, நண்பர் மில்டன் உள்ளிட்டோரெல்லாம் பல மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் பண்ணி அங்குள்ள சூழல்களை விரிவாகவே இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். யூடியூபர்ஸ், பத்திரிகை நண்பர்கள் எப்படி பொறுப்பாக செயல்படணும், அவர்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய நிகழ்ச்சிகள் எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நண்பர் இந்திரகுமார் தேரடி அவர்களோடும் மில்டன் அவர்களும் ஒரு சிறந்த, இப்பொழுது வருகின்ற இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றாங்க. இன்று காலை ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு, ஒரு ஆய்வுக் கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்து என் ஃபோனை திறந்து யூடியூப் திறந்து பார்த்தேன். திறந்து பார்த்தோம் நானே பயந்துட்டேன். என்ன தெரியுமா தலைப்பு தம்ப்நெயில், உதயநிதி துணை முதலமைச்சரா, ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு, அவரை போய் வழிமறிச்சு இடம் கொடுக்காம அவர் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டார் எங்கிட்ட இந்த அரசியல்கள்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டார். ஆனால் அவங்க வச்சிருக்கிற தலைப்பு என்ன, படித்தா என்னன்னு தோணும், உதயநிதி துணை முதலமைச்சரா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். இப்படி அதனால் பத்திரிகை நண்பர்கள் இன்னைக்கு இதுக்கு என்ன தமிழ் நிலைக்க போறீங்கன்னு தெரியல, உதயநிதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பதிலடி அப்படின்னு வைப்பாங்க. நானே எடுத்து கொடுத்துறேன். ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாலே பாஜக சேரலாம் அப்படின்னு விளம்பரம்லாம் பண்ணாங்க. ஆனா பாசிஸ்டுகள் கடைசியில தங்களுடைய சொந்த காலில் நிற்க முடியாம இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு காலையும் நிதிஷ்குமாருடைய காலையும் பிடிச்சுக்கிட்டு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த புத்தகத்தில் பத்திரிகையாளர் திரு ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அதாவது பாஜகவோடு கூட்டணி வச்சு ஆதரிச்ச பல்வேறு கட்சிகளுடைய நிலைமை இன்னைக்கு என்னென்ன ஆயிருக்கு அப்படின்னு திறனாய்வு செஞ்சுக்கிறார். மகாராஷ்டிரால சிவசேனா காணப்போச்சு, காஷ்மீரில் மக்கள் மாநாட்டு கட்சி எங்க இருக்குன்னே தெரியல, ஒடிசாவில் பிஜு ஜனதாதளம், இப்படி பல்வேறு கட்சிகளை பாஜக காலி பண்ணியிருக்கு. ஆனால் அந்த பாஜக காலி பண்ண லிஸ்ட்ல முதல் இடம் நிற்கிற கட்சி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா, எது? இப்படிப்பட்ட ஒரு பாட்ட நிலைக்கு நம்முடைய எதிர்கட்சி தள்ளப்பட்டிருக்கு, அவங்க மீண்டு வரணும் என்பதுதான் என்னை போன்றவருடைய ஆசை. சங்கிங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் எங்க மோடியை பார்த்து அமெரிக்காவே பயப்படுது, எங்க மோடி பேசினார்னா ஐரோப்பாவே நடுங்குது, எங்க மோடியை பார்த்து அண்டார்டிகா உருகி போயிடுச்சு, இப்படிதான் ஊற்றுவாங்க. ஆனா இப்போ ஆந்திராவில் போய் கேட்டு பாருங்களேன், மோடி யாரை பார்த்து பயப்படுவாருன்னு ஆந்திர மாநிலம் முழுக்க சொல்லுவாங்க, எங்க சந்திரபாபு நாயுடை பார்த்து தான் மோடியை பயப்படுவார் அப்படின்னு. இனிமே மோடியுடைய பிம்பத்தை பீகார் மக்கள் கூட நம்ப மாட்டாங்க.
இந்திய வரலாற்றிலேயே ஒரு பிரதமரே பிரச்சார காலத்தில் மத ரீதியான வெறுப்பு பேச்சுகளை பேசியது இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாரா தொகுதி பிரச்சாரத்தில் இஸ்லாமியர்களை குறி வச்சு தாக்கி பேசினார் திரு மோடி அவர்கள். அந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர் படுதோல்வி அடைஞ்சார். தேர்தலுக்கான முக்கிய யுக்தியாக அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினாங்க. ராமருக்கு அவர் தான் பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி கட்டிக்கிட்டாங்க. ஆனால் அயோத்தியை உள்ளடக்கிய அந்த ஃபைசாபாத் தொகுதியில் மக்கள் பாஜகவை புறக்கணித்தாங்க. பிரதமரை ரொம்ப நம்பின வாரணாசியில் அவரால் ரொம்ப குறைஞ்ச மார்ஜினில் தான் ஜெயிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லை, போகிற இடம்லாம் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச உதயநிதியை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்தது பிரதமர் திரு மோடி அவர்கள் தான். ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், அப்படி எல்லா இடத்துலையும் இந்த உதயநிதியை கொண்டு போய் சேர்த்த பெருமை திரு மோடி அவர்களுக்கு உண்டு. ஆனாலும் வடநாட்டு மக்கள் பிரதமருடைய வடைகளுக்கு மயங்கலை. வட இந்தியா முழுவதும் இந்த முறை மதவாதத்திற்கும் வெறுப்புக்கும் எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க மக்கள். தென்னிந்தியா, குறிப்பாக தமிழ்நாடு எப்பொழுதுமே அப்படி தான் வாக்களிச்சுட்டு வருது. அதனால தான் பாஜகவால் தமிழ்நாட்டில் காலை ஊன முடியல. இந்த முறை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிதி உரிமை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து வருகின்றது. நாம் 1 ரூபாய் கொடுத்தா வரியாக கட்டினா நமக்கு வெறும் 28 பைசா தான் திருப்பி தராங்கன்னு நான் எல்லா கூட்டத்திலையும் பேசினேன். திரு மோடி அவர்களை மிஸ்டர் 28 பைசான்னு கூப்பிட்டே பேசினேன். நிதி உரிமையை பாஜக அரசு பறிக்குது அப்படிங்கிற உணர்வு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்விக்கான நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NEP-ஐ நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணுன்றாங்க. NEP பாலிசியை நீங்கள் ஒத்துக்கிட்டாதான் கல்விக்கான தொகையை கொடுப்போன்றாங்க. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் Phase 2 நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் 1 பைசா கொடுக்கல. முதலமைச்சர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்காக முதலமைச்சர் பணியை நிற்பாட்டியாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அது மக்களுக்கு தேவையான பணி, மத்திய அரசு ஒன்றிய அரசு பணம் கொடுக்குதோ இல்லையோ பணி நடக்கும்னு தொடர்ந்து வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பாஜகவால் ஒரு இடத்துல கூட வராதற்கு காரணம் மக்கள் அவங்க மேலே வச்சிருக்கக்கூட அந்த கோபம்தான். தமிழ்நாடு எப்பொழுதுமே பாஜகவை ஏற்காது, அதைத்தான் இந்த தேர்தல் முடிவும் காட்டுகின்றது. பாஜகவுடைய அதிகார பலம், பணபலம், மீடியா பலம், ஃபேக் நியூஸ் ஃபேக்டரி என எல்லாவற்றையும் தமிழ்நாட்டில் பயன்படுத்தி பார்த்தாங்க. தமிழ்நாட்டில் புயலே அடித்தாலும் வெள்ளமே வந்தாலும் எட்டி பார்க்காத திரு மோடி அவர்கள் தேர்தல் அறிவித்த உடனே அந்த 2-3 மாதத்தில் மட்டும் 8 முறை தமிழ்நாட்டுக்கு மீண்டும் மீண்டும் வந்தார். மோடி மட்டும் தனியாக வரல, பாஜகவுடைய அனைத்து தேசிய தலைவர்கள், ஒன்றிய அமைச்சர்கள் என அத்தனை பேரும் வந்தாங்க. கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சும் யாரும் எந்த வகையிலும் பிரச்சாரம் செய்யக்கூடாதுங்கிற தேர்தல் விதிமுறை. ஆனால் மோடி என்ன பண்ணார், இங்கே வந்து கன்னியாகுமரிக்கு வந்து தியானம் பண்ணுறேன்னு ஃபோட்டோஷூட் நடத்திட்டு இருந்தார். சினிமாவில் கூட அத்தனை கேமரா வச்சு ஷூட் பண்ண மாட்டாங்க, கிட்டத்தட்ட 9 ஆங்கிளில் ஷூட் பண்ணாங்க. ஆனால் சங்கிகள் எதிர்பார்த்த அளவுக்கு வடநாட்டு மக்கள் ஏமாறல, தமிழ்நாட்டிலையும் அவங்களுடைய ட்ராமா எடுபடலை. தமிழ்நாட்டில் ரோட் ஷோ நடத்தின பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நடு ரோட்டில் விட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக 40-க்கு 40 தொகுதியிலும் திமுக கூட்டணிக்கே வாக்களித்து ஒரு கிளீன் ஸ்வீப் விக்டரியை கொடுத்தாங்க. மக்கள் கொடுத்த தெளிவான தீர்ப்பின் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் மாநிலங்கள் உயிரோடு இருக்கின்றன. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படியே இருக்கின்றது. அதற்கு மாறாக மோடி நினைச்சது போல தேர்தல் முடிவு வந்திருந்தா மாநிலங்களை எல்லாம் ஒரு முனிசிபாலிட்டி ஆக்கி இருப்பாங்க. இந்த கொடுமையெல்லாம் தடுக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு 2024 மக்களவை தேர்தல் முடிவுகள் தான் மிக மிக முக்கியமான காரணம். இந்தியாவை காக்கின்ற பணியில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே முன்வரிசையில் நிற்கும். இந்த முறை எதிர்கட்சிகள் திட்டமிட்டு ஒரு பொய்யை சொன்னாங்க. அதாவது திமுகவுக்கு போன தேர்தலை விட வாக்கு சதவீதம் குறைஞ்சி போச்சு அப்படின்ற ஒரு பெம்பத்தை கட்டினாங்க. திமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைந்ததுக்கான காரணங்களை சகோதரர் சுகுணாதிவாகர் அவர்கள் இந்த புத்தகத்தில் மிக தெளிவாக அழகாக எழுதியிருக்கிறார். கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக கழகம் போட்டியிட்டது 24 தொகுதிகளில், ஆனால் இந்த முறை கழகம் போட்டியிட்டது 22 தொகுதிகளில். அது மட்டுமல்ல, வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள தொகுதிகளை கூட்டணிக்கு கொடுத்துட்டு எங்கே சவாலாக இருக்குமோ, எங்கே நாம் போட்டி போட்டால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்றத அறிஞ்சு கஷ்டமான இடங்களில் நம்ம போட்டி போடுவோம் அப்படின்னு நம்முடைய தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்கள் சவாலான தொகுதிகளை கழகம் எடுத்துக்கொண்டது. எதிராளிகளுடைய வீழ்ச்சியையும் தோழமை கட்சியுடைய வெற்றியையும் உறுதி செய்யும் வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்படி இடங்களை ஒதுக்கி கொடுத்தாங்க. இதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய தேர்தல் வியூகம், சாதுரியம்.
இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் திமுகவுடைய வாக்கு சதவீதத்தை நாம் அணுக வேண்டும். யார் என்ன சொன்னாலும் கழகத்துடைய வலிமை பெருகிக் கொண்டே போகிறது என்பதுதான் உண்மை. எங்கள் முதலமைச்சர் உருவாக்கியுள்ள கூட்டணி வெற்றி கூட்டணி. 2026 இந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். அதற்கு ஜனநாயக சக்திகளாகிய நீங்களும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு இப்பொழுதே நீங்கள்லாம் தயாராக வேண்டும். இந்த புத்தகத்தில் 2024 தேர்தலை பற்றி 25 கட்டுரைகள் வந்திருக்கின்றது. 2026 தேர்தலையும் வெற்றி பெற்று 50 கட்டுரைகள் சென்ற ஒரு புத்தகத்தை நீங்கள் வெளியிட வேண்டும். அதற்கும் என்னை அழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு சிறப்புக்குரிய புத்தகத்தை வெளியிட்டுள்ள ஆழிப்பதிப்பு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.